எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். என்னுடைய பெயர் ஆனந்தி. இப்போ நம்ம நம்மளுடைய நிகழ்ச்சிகளோட கடைசி இரண்டு நாட்களுக்கு வந்திருக்கிறோம். தியானத்தின் அற்புதங்கள், தியானம் செய்யும் நன்மைகள் என்று நிறைய நிறைய பார்த்துருக்கோம். இருந்தாலும் அந்த தியானத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய நேரம் தியானம் செய்வதற்கு ஒரு சிலர் நம்ம தியானத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, எனக்கு நேரம் இல்லை, நான் அந்த தியானம் செய்வதற்கு பதிலாக வேறு எதுவும் எது செஞ்சேன்னா எனக்கு வேலை முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில பார்த்தோம் என்றால் தியானத்தில் இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் அந்த தெளிவுகள், அந்த தியானத்தின் மூலம் கிடைக்கும் தெளிவினால் நாம் நமக்கு கிடைக்கும் அந்த நேரம், நாம ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கோம். இதனால நம்ம அந்த சந்தோஷத்தை தேடி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த டிவி பார்ப்பதோ இல்லை அந்த ஃபேஸ்புக்ல பார்க்கறதோ இல்லை ஏதோ ஒன்று வாட்ஸ்அப்ல உட்காந்து அந்த வீடியோ பார்க்கறதோ நேரம் போய்கிட்டே இருக்கிறது இல்லையா, நமக்கே தெரியறது இல்லை. சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று நினைக்கும் அந்த விஷயங்கள் பெரும்பாலும் அந்த நாளோட முடிவில் பார்க்கும்பொழுது, ஆஹா என்ன இது, நம்ம எதுவுமே இன்னைக்கு சரியா செய்யாத மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம், நேரம் விரையமானது என்கின்ற அந்த ஒரு நினைப்பு. அதற்கு பதிலாக கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த தியானத்தை நாம் செய்தோமே என்றால் கண்டிப்பாக நாம் நம் முடிக்க வேண்டிய விஷயங்கள் பல இருக்கிறது இல்லையா. நிறைய நேரம் குறிக்கோளே இல்லாமல் இருக்கும் அந்த தினங்களை ஏதேனும் ஒரு குறிக்கோள் வைத்து கொண்டு சும்மா வீட்டில் ரொம்ப நாளாக அந்த கிளீன் பண்ணாமல் வச்சிருக்க அந்த ஷெல்ஃப், வேலை பணி முடிக்க வேண்டும் என்று வேலையில் அலுவலகத்தில் நாம் தள்ளி போட்டு கொண்டே சென்ற அந்த விஷயங்கள், அதே போல பேக்லாக் என்று நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா. இதை போன்ற விஷயங்கள் நமக்கு பெரிய குறிக்கோள் என்ற அவசியம் இல்லை. சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக அந்த தோட்டத்தில் நீங்கள் செய்ய விரும்பிய அந்த விஷயங்கள், அந்த நர்சரி போய் பார்க்கறதோ இல்லை ஏதோ ஒன்று அந்த மண் கொண்டு வருவதோ அந்த செடியிடம் பேசுவதோ சின்ன சின்ன விஷயங்கள், இதை போன்ற விஷயங்களை நாம் நமக்கு செய்யும் பொழுது நேரத்தை செலவு செய்யும் பொழுது தியானம் கற்றுக் கொடுக்கின்ற விஷயங்கள் அந்த தெளிவுகள் பிறக்கும் பொழுது அந்த நாளை நாம் பின்னோக்கி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அதில் ஒரு மன நிம்மதி, மன சந்தோஷம், ஒரு திருப்தி கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைப்பதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். நண்பர்களே, தியானத்தின் நன்மைகள் இருந்து தானம் செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு மிக அருமையாக விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். அந்த அனுபவங்கள் தான் நம்முடைய தியானத்தின் விளைவு என்றதில்லை. நாம் தினம் தினம் வாழ்க்கையில் சந்திக்கும் பல பிரச்சனைகள், அவற்றிற்கு தானாக நம்மளிலிருந்தும் வரும் அந்த பதில்கள், அதை கண்டு கொள்ளும் அந்த திறமை இருக்குதுல்ல, நமக்கு உள்ளே இருந்து வரும் அந்த பதில் என்ன, நம்முடைய மூளை செல்லும் அதாவது பல விஷயங்களை செய்திகளை கோர்த்து கொண்டு அதன் மூலமாக இது செய் என்று சொல்லும் அந்த விஷயம் என்ன, ரெண்டிற்கும் உள்ள அந்த வித்தியாசம் நமக்கு தெரியும் பொழுது அழகாக கண்டிப்பாக நமக்கு வேறு நிறையம் என்பதே இருக்காது. நிறைய நேரம் நமது மூளை சொல்லும் அந்த செயலை செய்யும் பொழுது சில நாட்களோ இல்லை பாதங்களோ கூட நாம் ஒரு பாதையில் செல்லும் பொழுது, ஆஹா நம்மளுக்கு அன்னைக்கு தோணுச்சே அதை செய்யாமல் போயிட்டோமே, இப்போ பார்த்தோமா நம்ம அன்னைக்கு தோணுனது அதுதான் சரி இல்லையா, நமக்கு உள்ளே இருந்து வந்திருக்கும் அந்த பதில், ஆனால் அப்பொழுது நமது மூளை சொல்லும் இல்லை இல்லை இப்படி செய்யாது இப்படி 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 செய், ஏன்னா அது பல விஷயங்களை அந்த செய்திகளை கோர்த்து கொண்டு இது ஒரு பாதை என்று கொடுத்திருக்கும். நாம் நமக்கிலிருந்து வந்த அந்த பாதையை எடுத்து அந்த மூளை சொல்லி பாதையை தேர்ந்தெடுக்கும் பொழுது நிறைய நேரம் அந்த காலதாமதம் ஆகத்தான் செய்கிறது. இதை எப்படி கண்டுகொள்வது, மறுபடியும் கொஞ்சம் முயற்சி தான், எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பாருங்க, உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே அது தானாக புரியும், உள்ளிருந்து கேட்கும் அந்த முரல் குரல் எது என்கின்ற அந்த அழகான விஷயம். நாளை பார்க்கலாம். பை பை.